லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், சந்தோஷமான லைஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்ல பணம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைவ் இருக்கும். ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு லெவல் போக முடியாமல் இல்லை சேவிங்ஸ் எதுவுமே ரீட்டைன் பண்ண முடியாத ஒரு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இல்லை அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பர்சனல் நான் நிறைய முறை அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு டயத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல வெல் டு டூ இருக்கு எல்லாத்தையும் பேசும்போது ஒரு சில விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு அவென்யூ ஃபார் மேக்கிங் மணி. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மித் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் நானும் இதுக்காக ஒரு ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு கோர்ஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ரிஸ்க் ஓரியன்டாக இதில் ஒரு ஆற்றுல வந்து இப்போ மணல் அள்ளி போட்டால் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி வந்து பணம் வந்து உண்மையிலேயே அடிச்சுட்டு போயிடுமா, உண்மையிலேயே அந்த மாதிரி ஏமாத்திடுவாங்களா, உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டுன்றது கேம்பிளிங்கா, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர மித் இருக்கு இல்லையா ஷேர் மார்க்கெட் பொறுத்து. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோவை தான் இந்த வீடியோ செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட் பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது எல்லாமே பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நான் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ட்ரேடிங் சஜஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் ஷேர் மார்க்கெட்னா என்ன, இதில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ பணம் தேவை, எவ்வளோ வரையும் சம்பாதிக்க முடியும், எப்படி எப்படிலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இதை பண்ண போகிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோஸ் பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேணாமா சொல்லி நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் கைண்ட் ஆஃப் வீடியோவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர், நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆறுமுகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்னு என்ன, என்ன பர்பஸ்க்காக இது பண்ணுறாங்க? ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு இப்போ என்னென்னா, நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அந்த கம்பெனிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது மிஷின் வாங்குறதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறது, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆனால் வந்து ஒரு 500 ரூபாய் தான் இருக்குது, இன்னொரு 500 ரூபாய் வந்து எனக்கு தேவை. இப்போ என்னென்னா, இந்த 1000 ரூபாய் வந்து ஜெனரேட் பண்ணோம், அந்த 1000 ரூபாய் வந்து நான் வாங்கணும், நான் அதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் ஒரு 500 ரூபாய் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ வட்டி இல்லாத கடனோ இல்லை வட்டியோட கடனோ கூட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பேங்க்கில் போய் நான் வந்து லோனாக வாங்க செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து நம்ம பர்சனல் லோன் எடுத்து கூட இந்த மாதிரி பிஸ்னஸில் ரொட்டேஷன் கூட போடுற வேலையை கூட செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த விஷயம் அப்படி இல்லைன்னா என்கிட்ட தங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தங்கத்தையோ இல்லை நில பத்திரத்தையோ வச்சு கடன் வாங்கிக்கலாம் சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு சில இது ஜெனரேட் பண்ணுவோம் இல்லையா, மணி ஜெனரேட் பண்ணாங்கன்னா பப்ளிக்லேருந்து வந்து ஃபண்ட் வாங்குவாங்க இல்லையா, அது எப்படி சொல்லலான்னா ஜாயின் வெஞ்சர், இல்லை வந்து ஒரு சில ஏஜென்சியில் வந்து பணம் கொடுப்பாங்களே பிஸ்னஸ்க்காக. ஸ்டார்ட் அப்லாம் இன்றைக்கி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப்னா உங்கள் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண செய்வாங்க சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, 500 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குது, மீதி ஒரு 500 ரூபாய்க்கு இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியலாக ஏதாவது இன்ஸ்டியூஷன் மூலமாக நான் வாங்கிக்க முடியும். இது எதுவுமே இல்லாமல் தெர் இஸ் சம்திங் ஆல் ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இருக்குது, நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 பேர் தேவை, மேக்ஸிமம் வந்து அந்த குரூப்பில் வந்து 50 பேர் வரை இருக்கலாம். அதாவது அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 50 இன்வெஸ்டர்ஸ் வரை இருக்க செய்யலாம், அதான் ப்ரைவேட் லிமிடெட். ப்ரைவேட் அப்படின்றது 2 பேர் சரிங்களா? அது வந்து நீங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணுறது, பணம் போடுறது, டெசிஷன் எடுக்கிறது, அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா அந்த 2 பேர், 2 பேர்லேருந்து 50 பேர் வரை தான் அதில் இருக்க முடியும். பப்ளிக் லிமிடெட் அப்படின்றது என்ன, பப்ளிக் பொதுமக்கள் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், லிமிடெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்றது என்னன்னா மினிமம் 7 பேர் இருக்கணும், அது ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 7 பேர் இருக்கணும், அது மேக்ஸிமம் 7 பேர் இருக்கலாம், இட்ஸ் ஓப்பன் சரிங்களா? அது வந்து நீங்கள் 500 பேர், 1000 பேர், 1,000,000 பேர் கூட இருக்க செய்யலாம் சரிங்களா? அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, இட்ஸ் ஓப்பன் கம்ப்ளீட்லி. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது 2 பேர், பப்ளிக் லிமிடெட் அப்படின்றது மினிமம் 7 பேர் வரை இன்வெஸ்ட் பண்ண செய்வாங்க. அது இல்லாமல் என்ன சொன்னோம்னா பொதுமக்கள்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க செய்வாங்க சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 1000 ரூபாய் தேவைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் என்ட்ட இருக்குது சரி, நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு சேர்ந்து ஒரு 500 ரூபாய் சேர்த்துறோம், மீதி ஒரு 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுறோம்னா பொதுமக்கள்கிட்ட வந்து பங்குகளாக கொடுக்குறோம். இந்த மாதிரிங்க நான் இந்த மாதிரி ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி பண்ண போகிறேன், 1000 ரூபாய் கம்பெனி தயாரிக்க முடியாது சும்மா சொல்கிறேன் சரியா, 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குது, இல்லை நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸை, இப்போ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி. ரொம்ப முக்கியம், எப்பவுமே மக்கள் உன்னை எப்படி நம்பி பணம் போடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸை புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் சரி, எப்பவுமே அதுதான் நடக்க செய்யும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அப்போ கொஞ்ச நாள் ரன் பண்ணுவாங்க, அது ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கு குட்வில் சொல்லுவோம் இல்லையா, நற்பெயர், அந்த கம்பெனின்னு ஒரு நற்பெயர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நாங்கள் புதுசாக வரோம்னு சொல்லி வரும்போது மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மக்கள்கிட்ட வாங்க செய்வோம். அதுதான் வந்து ஷேர்ஸாக கொடுப்போம். இப்போ 500 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 பேர் வந்து 50-50 ரூபாயாக கொடுக்குறாங்க அப்படின்னா 500 ரூபாய் வருதுன்னா அந்த 500 ரூபாய்க்கு
பாண்டு சரிங்களா, என்னங்க இந்த பாண்டு, அதை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட திருப்பிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள், 500 ரூபாய் எங்கள்கிட்ட இருக்குது, மீதி 500 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த 50 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பாண்டு கொடுப்போம். இது என்னென்னா, இப்போ ஒருத்தட்ட பணம் வாங்கினா வட்டி கொடுப்போம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் சரியா. ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னா அதுக்கு பேர் வந்து டிவிடெண்ட் சரிங்களா, டிவிடெண்ட் சொல்லுவாங்க. டிவிடெண்ட்றது என்னென்னா, நீங்கள் வாங்குற பணத்துக்கு பேங்க்லேயோ இல்லை வந்து வேறு ஏதோ தனியான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வாங்கும்போது அதுக்கு வந்து வட்டி கட்டுவோம். இங்கே பொதுமக்கள்கிட்டேருந்து வாங்குற பணத்துக்கு நம்ம டிவிடெண்ட் சொல்லி கொடுக்க சார், அது கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் கொடு சொல்லி கொடுக்க செய்வாங்க. சில கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சில கம்பெனியில் வாங்குற பணத்துக்கான வட்டின்ற பேரில் டிவிடெண்ட் தான் கொடுக்க செய்வாங்க. இதுதான் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, அடிப்படையாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு ஃபண்டு வேணும், அதை பொதுமக்கள்கிட்டருந்து ஃபினான்ஷியலாக வாங்கிட்டு அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் வளர வளர அதை டிவிடெண்டாக கொடுக்க செய்கிறாங்க. இதுதான் ரொம்ப அடிப்படை. ஸோ உங்கள் நீங்கள் போடுற பணம் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, டிவிடெண்டாக உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும், முதல் அதாவது கேபிட்டல் சொல்லுங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதோட அடிப்படையில் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்போம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க செய்வாங்க. எப்போ உங்களுக்கு வந்து இல்லைப்பா எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா, எப்போ வேணாலும் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஃபுல் ஆஃப் எடுத்துக்க முடியும் சரிங்களா. இதை அடிப்படையாக வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறது ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்துக்காக அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக். ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி டைமில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையில் தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும் சரிங்களா. மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே, அது இல்லாமல் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வந்து லீவு அப்படின்னா, சனி ஞாயிறு வந்து மார்க்கெட் லீவு, அது இல்லாமல் இப்போ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸோ இல்லை வந்து ரிபப்ளிக் டே இந்த மாதிரி ஃபஸ்ட் நேஷனல் ஹாலிடேஸ் வந்து கம்பல்சரி லீவ் விட்டுருவாங்க. இது இல்லாமல் எப்போ ஃபங்க்ஷன் ஆகுது, மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டைமிங் சொல்லி மார்க்கெட்டோடது பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 9:30 சாயங்காலம் 3:30 வரைக்கும் தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும் சரிங்களா. அந்த டைத்தில் தான் வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்குறதோ விற்கிறதோ பண்ண முடியும் சரிங்களா. காலையில் 9:30 ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா, nsindia.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட அஃபிஷியல் வெப்சைட் nsindia.com. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க nsindia.com. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இது வந்து ப்ரைவேட்ல யார் ப்ரைவேட் ஆட்கள் பண்ணுறாங்களா யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்டில் செபி அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது. செபி அப்படின்றது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, இந்த ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சரிங்களா, கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த nsindia ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், என்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணும், கம்பெனி உள்ளே வர்றாங்கன்னா இப்போ பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்கள என்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மார்க்கெட் கேப் இருக்கணும், அவங்க எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கணும், இந்த மாதிரி எல்லா ஃபாலோவப்பும் யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா செபி தான். சம்திங் ஆல் டிமேட் அக்கௌண்ட் சொல்லியிருக்கு சரிங்களா, ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லியிருக்கு. ஸோ டிமேட் அக்கௌண்ட்றது என்ன அப்படின்னா, டிமேட் அப்படின்றது ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடோன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்றது என்னென்னா, ஒரு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு டம்மியாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செபிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்குறீங்க, அதாவது நான் இந்த மாதிரி ஒரு ஷேர்ஸ் வந்து வாங்கி நான் வச்சுக்க விரும்புகிறேன் செல்ட்டு சரிங்களா, இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஒரு ஷேர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ ஒரு லைசன்ஸ் வாங்குகிறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு பேர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். டிமேட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, குடோன் மாதிரி. ஸோ அந்த இடத்து பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். அது வந்து ஒரு ரூம் மாதிரி ஞாபகம், அந்த ரூமில் கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க, எப்போ அதோட மதிப்பு உயர்ந்து அப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கிறீங்க அடிப்படையாக. ஸோ டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வந்து நிறைய இழக்கிறாங்க, நிறைய மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எல்லாத்துக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுல காணா போயிடும், இல்லை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா. ஸோ எங்கே உள்ளே உண்மையிலேயே மக்கள் பணத்தை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் ஆல் ஹோல்டிங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த செக்மெண்ட் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஏரியா டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்குது, நானுமே அதில் தான் பயந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு இது சொல்லணும்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா கம்பெனியில் அதோட மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா, டாடா மோட்டார்ஸ் நீங்கள் வந்து மதிப்பு வந்து உயரும்னு நினைக்கிறீங்க. ஏன் மதிப்பு உயரும்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 1000 பஸ் செய்கிறதுக்கோ இல்லை 2000 பஸ் செய்கிறதுக்கோ ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஷேரோட மதிப்பு, அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து உயர போகுது அப்படின்னா, அப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு அந்த ஷேரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. இதுதான் அடிப்படை சரிங்களா. ஸோ எந்த கம்பெனியோட மதிப்பு வந்து உயரப்போகுது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்காங்க சரிங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்கும்போது, இப்போ பஸ்ஸில் வந்து மாடர்னைசேஷன் பண்ண போகிறோம், அப்போ வந்து புதுசாக வந்து நிறைய வந்து பஸ்ஸஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா, அப்போது அந்த கம்பெனியோட மதிப்பு உயரப்போகுது இல்லையா. அப்போது அந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம், 10 ரூபாய் வச்சுட்டுருக்குன்னா 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறது 100 ரூபாய் 200 ரூபா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா, ஹோல்டிங் அப்படின்றது நீங்கள் ஒரு பொருளோட மதிப்பு உயரும்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, காலப்போக்கில் அதோட வளர்ச்சி இருக்கும்போது எப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பண தேவை இருக்கோ அப்போ விற்றுட்டு திரும்ப எடுத்துக்கலாம்.
கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக கம்பெனி நமக்கு வந்து டிவிடன் சொல்லி கொடுக்க செய்கிறாங்க. நமக்கு எப்போ பணம் தேவையோ ஒட்டுமொத்த ஷேரை விற்றுட்டு பணமாக சொல்லி வாங்கி செய்யலாம், சரிங்களா. அடுத்து இதில் முக்கியமான ஒரு லாஜிக் சரிங்களா, என்ன அக்கார்டிங் டு மீ என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பணமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இது வந்து டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி விற்று நாளைக்கே வளரும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அப்படின்னா வெர் இஸ் எ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து அடுத்த தடவை சில சார்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹோல்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட மதிப்பு உயரும் நீங்கள் நம்புறீங்க, அதுக்காக அந்த ஸ்டடி பண்ணுறீங்க, அந்த ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிறதுனால கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ அது வேணுமோ, எப்போ உங்களோட மதிப்பு அது உயர்ச்சி உங்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் விற்றுட்டு பணமாக எடுத்துக்க செய்யலாம், சரிங்களா. ஹோல்டிங் இதோட சார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஒன்று வந்து காமிச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிட்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸோட மதிப்பு, சரிங்களா. ஆக்சுவலாக எந்த வருஷம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2003 மார்க்கெட் வந்திருக்காங்க. 2003 அதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 14 ரூபா. 2003 அதோட மதிப்பு வந்து 14 ரூபா. இப்போது சரிங்களா, 2022 இந்தியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா 80 பைசா இருக்குது. 2022 இப்போ 2003 வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா 2007 369 ரூபா வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஷேர்ஸ் 140 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 360 ரூபா, சரிங்களா. ஒரு ஷேரோட மதிப்பு 369 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ 10 மடங்கு போடுதுங்க, அப்போ 3690 ரூபாய் வந்திருக்கும். இப்போ என்னென்னா, இந்த ஒரு 2003 2007 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலகட்டத்தில் அது என்ன மாடல் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2003 அதோட மதிப்பு வந்து 14 ரூபா, 2007 அதோட மதிப்பு வந்து 369 ரூபா. இந்த 4 வருஷ காலகட்டத்திலையும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு டிவிடெண்ட் கொடுக்க செஞ்சுருப்பாங்க, சரிங்களா. அப்ஸ் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ க்ரோத் இருக்கோ அந்த க்ரோத்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். இன்றைக்கி அதோட மதிப்பு என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா, நிறைய ஆர்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளில போயிடுச்சு இல்லையா, அப்போது அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து இப்படி மாறும் இப்படி வளரும்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பண்ண செய்யலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பியோட சார்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து மார்க்கெட்டில் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு 2002. அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 95 பைசா 26 ரூபா சொல்லி இருந்திருக்கு மார்க்கெட் லான்ச் ஆகும்போது, இப்போது 2002. இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 605 ரூபா. நான் இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 19 2022 20 வருஷத்தில் அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 605 ரூபா. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. ஹோல்டிங் அப்படின்றது எவ்வளோ காலகட்டம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். 2002 25 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 2022 அதோட மதிப்பு வந்து 605 ரூபா, சரிங்களா. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இன்றைக்கி அது வந்து 2400 ரூபாயாக இருக்கும். ஸோ பை தி டைம் அது வளர வளர உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைச்சி செஞ்சுருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் சார்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் 2002 வந்து மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. 2002 அதோட மதிப்பு ஒரு ஷேரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 895 ரூபா 85 பைசா 896 ரூபான்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் சரிங்களா, 2022 டிசம்பரில் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ 895 ரூபாய்க்கு வாங்கின எம்ஆர்எஃப் ஷேர் 20 வருஷத்தில் 89000 ரூபாய் வளர்ந்துருக்கு, சரிங்களா. இது அமௌண்ட்டாக கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணும்போது அதனோட க்ரோத் ரொம்ப பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சஜஸ்ட் பண்ண வரம்புறேன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஷேர்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணுறமோ அதை பொறுத்து வளர்ச்சி இருக்க செய்யும், சரிங்களா. ஸோ பணத்தை எங்கே லூஸ் பண்ணுவாங்க எங்கே இழக்கிறாங்க அந்த ஏரியா பற்றி பேசணும் அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் ஆல் ட்ரேடிங். ட்ரேடிங்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஷேர்ஸ் வந்து ஏறும்னு நினைக்கிறோம், அப்போ வாங்கி வைக்கிறோம். எப்போ வந்து அதோட வளர்ச்சி இருக்கோ அதை பொறுத்து நம்ம விற்றுட்டு வரலாம், இல்லை வந்து அதில் டிவிடன் கிடைக்க செய்யும், சரிங்களா. ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் 9:30 ஆரம்பித்து சாயங்காலம் 3:20 3:30 மணிக்கு முடிஞ்சிடும், சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நினைக்கிறீங்க இந்த கம்பெனியோட ஷேர் அதிகமாகும் அதுக்காக வாங்குறோன்னு சொல்லிட்டு வாங்குறது, ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் அன்றைக்கி முடியும் போது வந்து 80 ரூபாய்க்கு இருக்குது, ஆனால் அன்றைக்கு தேதிக்கு நீங்கள் வித்தேதே ஆகணும், சரிங்களா. அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் ஆஃப் சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விற்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து nsindia.com வித்துரும், சரிங்களா. இப்போது நம்ம போடுற பணம் அன்னைக்குள்ளே மல்டிபிள் ஆகணும், சரிங்களா. இன்றைக்கே வந்து பணக்காரன் என்ன பண்ணுற வேகத்தில் என்ன பண்ண செய்கிறாங்கன்னு நிறைய பேர் ட்ரேட் பண்ண செய்கிறாங்க. ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு பொருளோட மதிப்பு உயர்ந்து நினச்சி வாங்குகிறோம், ஆனால் அது மதிப்பு குறையுது, சரிங்களா. அதனால் வந்து பணத்தை இழுக்கிறோம். ஸோ ட்ரேடிங்கில் தான் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை நிறைய பேர் இழக்கிறாங்க, சரிங்களா. ஸோ என்னோட சஜஷன்ஸ், சரிங்களா, என்னோட சஜஷன் நிறைய ரொம்ப பெரிய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் தேவை, அதுக்கு ரொம்ப பெரிய அளவு நாலேஜ் தேவை, பயங்கரமான இமோஷனலாகவும் நிறைய வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் அப்படின்ற ஏரியாவில் தான் நிறைய பேர் பணத்தை இழுக்கிறாங்க. நம்மளோட பேங்க் இருக்கு இல்லைங்களா,
நம்மளோட பேங்க், இப்போ நீங்கள் வந்து கனரா பேங்க்கோ இல்லை எஸ்பிஐ ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அக்கௌண்ட் மூலம் பேங்க் மூலமாகவே வந்து வாங்க முடியும். சரி, இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்கர் சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? நீங்கள் வந்து என்ன டைரெக்டாக நீங்கள் என்எஸ் இந்தியா டாட் காமில் போயிட்டு வாங்க ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவங்க வந்து ப்ரோக்கர், அவங்க உங்களோட இடத்துக்கு வாங்கி கொடுக்க செய்வாங்க, சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லணும், ப்ரோக்கரேஜ் சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த மாதிரி சொல்லி. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் வந்து ப்ரோக்கர் சொல்லி சொல்லுவாங்க. ப்ரோக்கரை நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இவங்க இல்லைன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இவங்க எல்லாருமே, சரிங்களா? இப்போ நம்ம இப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த ஏஜென்சிட்டெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே செஞ்சு கொடுக்க செய்வாங்க. ஸோ இதுக்கு அவங்கள்ட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எடுக்க செய்வாங்க, ஷேர்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த இந்த பேசிஸ்லாம், சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது என்னென்னா, ஒன்று நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த பேங்க் மூலமாகவும் டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏஜென்சி இருக்குது இல்லைங்களா, ஜெரோதா, அப்ஸ்டாக், இந்த மாதிரி இவங்கள்ட்ட கூட வாங்க செய்யலாம். ஸோ மினிமமாக ஒரு 200 ரூபா இருந்தாலே, இப்போ ஜெரோதா, நான் வந்து ஜெரோதா யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ ஜெரோதா மாதிரியான ஏஜென்சி மூலமாகவும் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 200 ரூபா. மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1 ரூபாயிலேருந்து கூட பண்ண செய்யலாம், சரிங்களா? கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு இப்போ எம்ஆர்எஃப் பார்த்தோம், 89,000 ஒரு ஷேரோட மதிப்பு 89,000 இருக்க கம்பெனி இருக்கு. ஒரு ஷேரோட மதிப்பு 50 பைசா 1 ரூபாயில் இருக்க கம்பெனி கூட இருக்கு. ஸோ எந்த பணத்தை வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கோ, லைஃப் ஸ்டைல், சரிங்களா, டே டு டே வண்டிக்கு பெட்ரோல் போடுறக்காசோ, இந்த மாதிரி இருக்க நம்ம அடிப்படை தேவைகளுக்கு வச்சிருக்க எந்த பணத்தையும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமமான ஒரு சார்ஜ் கொடுப்பாங்க, ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படின்றது. ஒரு டைம் எடுக்கும்போது 20 ரூபான்றது நமக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. கண்டிப்பாக 5 ரூபா அப்படின்னா 1 ரூபா அப்படின்னா பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? ஏன்னா சம்பாதிக்கிற போன அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மினிமம் 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா எல்லா ரேஞ்சிலையுமே கூட ஷேர்ஸ் இருக்க செய்யுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட ஷேர் மார்க்கெட்டில் இருக்க செய்கிறாங்க. அவங்களோட ஓவரால் அந்த கம்பெனியோட மதிப்பே வந்து 100 கோடி 150 கோடி இருக்கவங்க கூட அதோட ஷேரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி கூட இருக்க செய்யுது. இப்போ நீங்கள் 5 ரூபாவில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், வெறும் 5 ரூபாய்க்கு, சரிங்களா? அது காலப்போக்கில் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும்போது இப்போ என்னன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கி வைக்கிறீங்களோ அதோட க்ரோத் இருக்குன்ற நமக்கு முன்னாடி பேசின மாதிரி நீங்கள் மினிமம் அமௌண்ட் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்கர் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமான அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு மினிமம் 10 ரூபாயிலேருந்து கூட ஷேர்ஸ் இருக்குது. 10 ரூபாய் என்ன, 1 ரூபாயிலேருந்து ஷேர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ நாள் வச்சிருக்கோமோ கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்தை பொறுத்து நமக்கு வேணும்போது வித்துக்கு செய்யலாம், சரிங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண நான் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இருந்துச்சேன், ஒருவேளை 10,000 இருந்தால் பண்ண முடியுமோ, 1 லட்சம் இருந்தால் ரொம்ப ஒரு மித்து தானே. இப்போ வந்து ஒரு குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய நல்ல ட்ரெஸ் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனாலும் எங்கே செலிப்ரேட் பண்ண என்ன மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு மினிமமான ஒரு 50% பிரிச்சுட்டு அந்த குழந்தையோட பேரில் வந்து ஷேர்ஸை வாங்கி வச்சோன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு 5 வயசு இருக்கிற குழந்தைக்கு 15 வாங்கி வைக்கும்போது ஒரு 15 வருஷத்தில் அதோட மதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10-15 மடங்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனி செலக்ட் பண்ண அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போது அந்த குழந்தையோட படிப்புக்கு இல்லை வந்து அடுத்து வந்து அந்த குழந்தை ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க வளர்ந்த பிறகு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் நீங்களே இப்போ டிசைன் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நிறைய சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு சில டைமில் நம்ம யோசிப்போம் இல்லையா, அது இல்லைன்னா இப்போது இந்த ஜென்ரேஷன் அதுவும் காலேஜ் படிக்கிற டைத்துலலாம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய க்ரோத் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதோ ஒரு சரிங்களா, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய்ட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்ற ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு 60 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த 60 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல க்ரோத் வரதுக்கு நல்ல ஷேர்ஸ்லாம் கூட இருக்க செய்யுது. இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ அடிப்படையாக ஷேர் மார்க்கெட்டுனது ரிஸ்க் இருக்கிற ஒரு விஷயம் தான். எப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய க்ரோத் இருக்குதான பாசிபிலிட்டிஸ் இருக்க செய்யுது. அதனால் தைரியமாக ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா க்ரோத் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடச்சிச்சின்னா நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போகிறோம், நமக்கு வந்து ஜாப் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் லைக் த ரிசைன்மெண்ட் வந்துட்டு இருக்கு, ஏன்னா ஃபினான்ஷியல் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, சில ஒரு க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்போ நமக்கு வரும்னா ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து பேக்கப் இருக்கும்போது ரொம்ப பெரிய க்ரோத் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் மார்க்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும், பேசிக்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.